ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கை இதே போல் நீளமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா சுத்தமாக அலசிக்கலாங்க. எல்லாம் அலசிட்டு இந்த தண்ணி எல்லாம் நல்லா இருத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு கிச்சன் டவலோ இல்லை ஒரு டிஷ்ஷு பேப்பரை வச்சு அதில் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு இந்த தண்ணியை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சுத்தமாக தண்ணி இல்லாமல் இதே போல் அமுத்தி எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா ட்ரை ஆக்கிக்கலாங்க. அடுத்ததாக இந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. பாருங்க, நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாங்க. நாம் எடுத்துருக்க உருளைக்கிழங்குக்கு தேவை கூட்டவோ குறைக்கவோ இந்த முட்டையை நம்ம செஞ்சுக்கலாங்க. ரெண்டு முட்டை இதில் உடச்சி சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், கொஞ்சமாக கால் ஸ்பூனுக்கு குறைவாக கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சின்ன சைஸ், ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வர மாதிரி ஒரு சின்ன சைஸ் லெமனை இதில் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மசாலா இந்த உப்பெல்லாம் இந்த உருளைக்கிழங்கு கூட நல்லா ஒட்டி வர மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே எண்ணெயும் சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சு நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ஒவ்வொன்றா இது கூட சேர்த்து நம்ம நல்லா செவந்து உருளைக்கிழங்கெல்லாம் வெந்து வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்த உடனே உருளைக்கிழங்கெல்லாம் பாருங்கள், நல்லா உப்பி நல்லா புஸ்ஸுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வர வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை தீய மிதமாக வச்சு நம்ம பொரிச்செடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கமாக திருப்பி நல்லா இது எல்லாத்தையும் நல்லா முறுமுறுவாகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அருமையான சூப்பரான அட்டகாசமான ஸ்நாக்ஸ் ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே போல் மீதமுள்ள எல்லாத்தையும் நம்ம பொரிச்செடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக